வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப ஃபேமஸான முட்டை மிட்டாய் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாதாமை முந்தை நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இந்த பாதாமை நல்ல தோல்லாம் உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கால் கிலோ அளவுக்கு ஸ்வீட் பால்கோவா வாங்கியிருக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா வாங்கி செய்யலாம் சுகரை நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட் கோவா வாங்கியிருக்கிறதுனால இதை நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதுக்கு மாற்றிக்கலாம் முட்டையோட மஞ்சக்கரு வெள்ளைக்கரு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வெள்ளைக்கரு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் அதே பாத்திரத்தில் வெள்ளைக்கறையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாலு முட்டையோட வெள்ளைக்கரு ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் சுகர் நூற்றி ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே கோவாலையும் ஸ்வீட் இருக்குது நெய் ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் இருபத்தஞ்சி கிராம் ஆட் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த கோவா வந்து கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸாகி வரணும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டனா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹீட் பண்ணும் போது கீழே அடியில் பிடிக்காது கை வச்சு நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் கெட்டு போயிடும் அதனால தான் கவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போ நம்ம அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் பதம் வர்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படி திக்காகி சூடாக இருக்கும் போதே நம்ம கேக் ட்ரேக்கு மாற்றிட வேண்டியதுதான் கேக் ட்ரேயில் நம்ம கொஞ்சம் பட்டர்லாம் தடவி வச்சுக்கலாம் பட்டர் ஷீட்டையும் இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் நல்லா பட்ரு தடவி விட்டுக்கணும் பட்ரு தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சூடாக இருக்கிற முட்டை கோவா சேர்த்ததை உள்ளே ஆட் பண்ணப்போப்புறோம் ஆட் பண்ணிவிட்டு ஏர் பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா தட்டி விட்டு ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுட்டு ஓவனில் ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்லேயும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயும் வச்சு எடுத்தா போதும் சூப்பராக குக்காகி வந்துடும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு தான் நம்ம அதை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ணும் ஸ்வீட்டு அந்த முட்டை எல்லாமே சேர்ந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நெய் விட்டுக்கணும் நெய் விட்டுட்டு நட்ஸும் நமக்கு விருப்பப்பட்டதெல்லாம் நம்ம தூவி விட்டுக்கலாம் ஹீட் ஆகி வரும்போது மேலே நல்லா கோல்டன் கலரில் வரும் வந்துருச்சு அப்படின்னாவே மேலே தான் கோல்டாக இருக்கும் கீழெல்லாம் நல்லா ஸ்பாஞ்சாக கொஞ்சம் இருக்கும் செம்ம டேஸ்ட்டான முட்டை மிட்டாய் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்